Hi, this is Suresh from Paimbatu, Kovil and Unga Suresh Wisdom. In the video, we will talk about the Anna University students and the Arrear updates. That is, Arrear Bachelor of the students and the result of the result. That is the same way. Arrear all pass up in Suli, Tamil Karasanga, and the Arrear Samanama, and the UGC, and the Ursula, and the Silent Ursula submission put the Kanga. அதுபோக இன்னைக்கு உயர்நீதி மன்றத்தில் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்ஸாக பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி அரியர் ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோவை முதல் முதல்ல பார்க்கணுங்களா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்க. தொடர்ந்து நிறைய எஜுகேஷன் அப்டேட்ஸ் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தமிழக அரசாங்கம் வந்து நடந்தது, இங்கே நடந்த எல்லா விஷயங்களும் எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசும்போது கூட மாணவர்களுக்கு சார்ந்து பேசும்போது மாணவர்களுக்கு பிடிக்குது. கரெக்டான விஷயங்கள் நியாயமாக பேசும்போது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடிச்சு கொதறீங்க, கழிவு கழிவு ஊத்துனீங்க. எனிவே ஓகே, இருக்கட்டும். நம்ம வந்து என்ன நடக்குதோ அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தவிர நம்ம ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவர் தான். என்ன நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரு கான்செப்டாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தான் இந்த தொடர்ந்து இந்த ஆசிரியர் பணியை வந்து நம்ம 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நடக்கிறது என்னவோ அதை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு சில பேருக்கு நம்ம பேசுறது பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா தளர்வு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்பவே நீங்க கட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம். இல்ல மேற்கொண்டு உண்மையிலே நல்லது என்ன நடக்குதுங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும்னு நாங்க வீடியோ கண்டிப்பா பண்ணி வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா யூஜிசில இருந்து ஒரு சபிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. அதாவது எக்ஸாம கேன்சல் பண்றதுக்கான அத்தாரிட்டி, குறிப்பா அந்த அரியர் எக்ஸாம கேன்சல் சொல்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரூலே கிடையாது. அதை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா யூஜிசி வந்து அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஏற்கனவே AICTE வந்து இங்கே எதிர்ப்பாக இருக்குது, யூஜிசி எதிர்ப்பாக இருக்குது. நிறைய மாணவர்கள் நினைக்கலாம் இது வந்து மற்ற இடத்துக்கு இல்லைங்களே சார் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து மற்ற ஒரு சில யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிசல்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இது மற்றதுக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்விகள் கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து இந்த நம்ம இன்ஜினியரிங்கை பொறுத்த அளவில் வந்து உங்களுக்கு வந்து AICTE அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டரி பாடியோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால AICTE வந்து இதை வந்து நமக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து இதை வந்து அவங்க ஏற்காத சூழ்நிலையில் யூஜிசி வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இது வந்து இந்த கோர்ட்டில் இன்னைக்கு 20ஆம் தேதி ஒருபடி இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. அன்னைக்கு என்ன நடக்குங்கிறதுக்கு நமக்கு கிளியராக தெரியல. பட் இன்னைக்கு அவங்களோட சபிஷன் இது. அப்போ இதுக்கு வந்து நம்ம தமிழக அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ தமிழக அரசாங்கத்தை வந்து அறிக்கை கொடுக்க சொல்லி கோர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ கோர்ட்டில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. என்ன இன்றைக்கி உயர்நீதிமன்ற ஒரு விஷயங்கள் என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் மோடில் இந்த கொரோனா பீரியடில் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேருக்குமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது சாத்தியம் அப்படின்னா, ஏன் வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்ற இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் வந்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு மறுபடியும் வரும், அரியர் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வருது. பட் நம்ம வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட்ஸ் கிடையாது, இவரெல்லாம் பெரிய கடவுளாக இருந்து பயங்கரமாக லாயர் மாதிரி பேசுகிறாரு, ஜட்ஜு மாதிரி பேசுகிறாருலாம் கேட்டிங்க. நம்ம ஜட்ஜும் கிடையாது, லாயரும் கிடையாது, கடவுளும் கிடையாது. நடக்கிற விஷயங்களை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான். அந்த பாயிண்ட்ல இது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து அரியர் எக்ஸாம்ஸ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து அவங்களுடைய எக்ஸாமினேஷன் எழுதினாங்க. எழுதும்போது ஏதோ சில காரணங்களால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து வித்துகள் ஆச்சு. அந்த வித்துகளில் வந்து HR, அதாவது WH1 அப்படிங்கிற குறியோட நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய லோவர் செமஸ்டர்ல ஆல் கிளியர் பண்ணியிருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் அவங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அப்போ ரிசல்ட் ஃபார் வித்துகள்டு 1 அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரிசல்ட் வந்து லோயரில் நீங்கள் ஏதாவது அரியர் இல்லாமல் இருந்திருந்தீங்க ஆல் கிளியர் உங்கள் எல்லாருக்குமே வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வித்துகள்டான ரீசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ரீசன் என்ன ஏது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ரீசன் போட்டு வந்தவங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அதுக்கான நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிஷ் ஆகும். ஸோ இதுதான் அரியர் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட்ஸ். தொடர்ந்து வேற ஏதாவது அரியர் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தாலோ, ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ இல்லை மற்ற விஷயங்கள் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, மற்ற ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தாலோ, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலோ, உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலோ, தொடர்ந்து நம்ம வீடியோஸில் இனி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.